காஞ்சிபுரம் ரெசிபி வந்து ஒரு பக்கா ரெசிபி. ஸோ உங்களுக்கு வந்து டின்னர், அதாவது சாம்பார் அதுதான் மெயின். நம்ம யூஸ்வலாக டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சாம்பார் தான் அதிகமாக எடுத்துப்போம். ஸோ இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும். ஸோ அந்த சாம்பாரே ஒரு சாம்பார் பொடி தான் காணிக்க போகிறேன். திடீர் சாம்பார் பொடி, அதாவது பருப்பு சாம்பார் பண்ணும்போது உங்களுக்கு பருப்பு அவிக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக கிட்டத்தட்ட 5 மினிட்ஸில் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் அதுதான் காணிக்க போகிறேன். இது எங்கள் பெரியம்மா நாஞ்சில்ஸ் பிரேமா சமையல் இருக்காங்கல்ல அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ சூப்பராக இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பொடி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப் துவரம் பருப்பு, அப்புறம் 1/2 கப் உங்களுக்கு கொத்தமல்லி தேவை. என்கிட்ட இவ்வளோ தான் முழு கொத்தமல்லி இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி பொடி போட போகிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மிளகா வத்தல் ஒரு 15 மிளகா வத்தல், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், இவ்வளோ தான். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தால் வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளோட தாலை போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இந்த தாலை வந்து நல்லா செவக்க வறுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஒரு 8-10 நிமிஷம் ஆகும் வறுக்கிறது. ஓகே, இதை ஃபுல்லாக வறுத்துட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டாச்சு, நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து மாற்றிட்டு அடுத்ததை வறுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம தாலை மாற்றியாச்சு. இப்போ இதே இதில் வந்து மிளகா வத்தல், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் இதையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம வளர்றேன் வாய். ஸோ இப்போ நம்மளோட மிளகா வத்தல் மல்லி எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நான் வந்து இதையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு கூல் ஆனவொடனே நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டுட்டேன். எங்கிட்ட கொத்தமல்லி வந்து முழுசு வந்து கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா, அது 1/4 கப் தான் இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா 1/4 கப் கொத்தமல்லி பொடி. ஸோ இது வந்து என்னோடய ஹோம்மேட் கொத்தமல்லி, வறுத்து பொடித்த கொத்தமல்லி பொடி, அதனால் நான் அதை டைரெக்டாகவே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெரிய ஒரு 2 டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரொம்ப போட்டால் மஞ்சப்பொடி ஸ்மெல் வந்துடும். ஸோ ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நல்ல மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாம்பார் பவுடர், திடீர் சாம்பார் பவுடர் வந்து நான் ஃபைனாக பொடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக வேணுன்னா கூட நீங்கள் பொடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாம்பார் பொடி, அதை வச்சு எப்படி அந்த சாம்பார் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ வந்து 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில், அதுக்கப்புறம் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், இப்போ வந்து நான் வந்து 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், 1 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம் தான். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குன்னா 1 போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து அந்த நெய்யில் வந்து 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடலாம், அந்த பச்சை வாடை போகும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து திடீர் சாம்பார். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் வதங்கியாச்சு நல்லா. இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி பொடிச்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அதில் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் போட போகிறேன். ஸோ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்தா ஒரு பவுலில், இல்லை ஒரு பவுலில் இருக்கும். ஓகே, ஸோ சாம்பார் பொடி ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் ஒரு ஃப்ளேவர் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வேண்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வெல்லம் போடுவேன். எனக்கு வந்து சாம்பாரில் நான் யூஸ்வலாகவே வெல்லம் போடுவேன், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் புளி பேஸ்ட், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ அமைச்சாச்சு, உப்பு வந்து தேவைக்கு தக்க. தண்ணி கொடு, இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
வேணும். இப்போ ஊத்திடுறீங்க, ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊத்தியாச்சு. இனி வந்து இந்த சாம்பாரை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். ஸோ நம்ம சாம்பார் வந்து 5 மினிட்ஸ் கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ அது கொதிக்கிறதுலேயே வந்து உங்களுக்கு திக்னஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இங்கே பாருங்க, நம்ம நார்மல் பருப்பு போட்ட சாம்பார் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் ஆகிட்டு கொத்தமல்லி கீரை, கொத்தமல்லி கீரை தண்டும் கட் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து இலையை விட அந்த தண்டில் தான் வந்து வாசனை அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் திடீர் சாம்பார் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். ஸோ சாம்பார் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் காய் ஏதாவது வேணுன்னா கூட காய் வந்து போட்டு மத்தியானம் இதை ரைஸு கூட தொட்டு சாப்பிடலாம். ஸோ அது எல்லாத்தையும் விட இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கு தான் வந்து இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் தான் ஆச்சு டோட்டலாக. ஸோ இங்கே நான் சூப்பராக இட்லி அவிச்சிட்ருக்கேன். ஸோ சுட சுட இட்லி. ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். ஓகே, ஸோ முக்காவாசி இட்லி அவிச்சாச்சுன்னா இது லாஸ்ட் தட்டு. இட்லி அவிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான 5 மினிட்ஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லி கூட சர்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடியை வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இது வந்து இட்லிக்கு தோசை உப்புமா எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். சப்போஸ் ரைஸுக்கு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி கூட எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு எது போட்டுட்டு புளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் ஊற்றி ரைஸு கூட சர்வ் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணி பாருங்கள். அது வந்து ரைஸு கூட அந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சாம்பார் பொடி இதே தான். ஸோ இதை வந்து வீக்கெண்டில் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த சாம்பார் பொடி வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். 1 மாதம் இல்லை, கூடவே நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்பூன்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ அப்படி பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டின்னர் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆவி பறக்க பறக்க இட்லி, இட்லிக்கு மேலேயே கொஞ்சம் சட்னி, அதுக்கு சைடாப்பில் கொஞ்சம் சாம்பார், அது நம்ம திடீர் சாம்பார். அதுக்கப்புறம் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இட்லி பொடி, நம்ம இட்லியை பிச்சு, சட்னி, சாம்பார், இட்லி பொடியில் முக்கி, செம்ம. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.